ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மன்னடி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சென்னையை பொறுத்தவரைக்கும் மன்னடியில் ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த மன்னடி அத்தோ கடையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஹானஸ்டாக ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கனாக்கும் ஜூஸஸாக இருக்கட்டும், இந்த சோடாவாக இருக்கட்டும், லெஸ்ஸி சோப்பாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நான் கடைசியாக தான் நான் வந்து இந்த லெஸ்ஸி ஷாப்பை பற்றி காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜூஸின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் பார்த்துருந்தோம். ஸோ அங்கேயுமே போய்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே நான் வீடியோ பண்ணோம். ஸோ இதுதாங்க அந்த ஜூஸி ஷாப். இந்த ஜூஸி பார்த்தீங்கனாக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாக்கும் அந்த கொல்கத்தா கத்தி ரோல், அந்த சிக்கன் சாமி ரோல், சிக்கன் கடாய் ரோல், சிக்கன் ஜம்பு ரோல், நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க கத்தி ரோலை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி ஜூஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரா மேங்கோ சோடா, அப்புறம் சில்லி சோடா, குலுக்கி சிறப்பு ரொம்ப இங்கே ஃபேமஸ்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த சிக்கன் சாண்ட்விச்லேருந்து இதில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிங்க் ஒன்று இருந்தது, இந்த மேங்கோ மல்பா. மேங்கோ மல்பாவும் இந்த கோகனட் மல்பாவும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ ஷார்ட் பார்த்து சொல்லிடலாம். கண்டிப்பாக நீங்கள் மண்டே பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜூஸி ஷாப்பை பொறுத்தவரையுமே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ் பண்ணுறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த குக்கத்தை கத்திரோல், கத்திரோல் வெரைட்டிஸ் நிறையா பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படின்னா நீங்கள் குல்கி சர்பத்து ரொம்ப ஃபேமஸாக, குல்கி சர்பத்து நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு போர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் பண்ணலை. அப்போ நான் மெனு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மேங்கோ மல்பாவும் கோக்ரட் மல்பாவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அந்த காரணத்துக்காக தான் அதை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை நான் ஹானஸ்டாக மார்க் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா என்னன்னே தெரில, வயிறே ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் வந்து மினார் ஹோட்டல் சைடில் வந்து லெஸ்ஸி ஷாப்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து லெஸ்ஸி ரொம்பவே ஃபேமஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க, நல்லா அந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்ட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். இது தேர்ட் டைம் இது. நான் உடனே வந்து மார்க் நான் கொடுக்க மாட்டேன், ரெண்டு டைம் மூணு டைம் நான் சாப்பிட்டு பார்த்து தான் நான் ஹானஸ்டாக மார்க் நான் கொடுக்க முடியும், உடனே கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் சாப்பிட்டு பார்ப்பேன், செகண்ட் டைம், தேர்ட் டைம், அப்போ நான் உடனே சொல்ல மாட்டேன், ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்பேன். அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நான் மட்டும்தான் நான் மார்க் நான் கொடுப்பேன். செம்ம டேஸ்ட் அண்ட் லெஸ்ஸி.
ஒர்த்தான ப்ரைஸ், ரொம்ப சீப்புங்க. ஒரு 30 ரூபா தான் அந்த லெஸ்ஸி. 30 ருபீஸ்க்கு சூப்பரான லெஸ்ஸி கிடைக்கிது. அதுவும் மன்னடி லைனில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினார் ஹோட்டலுக்கு சைட்லேயே தான் இருக்குது கடை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிடலாம். குல்ஃபி லெஸ்ஸி நெக்ஸ்ட் வந்து இந்த குல்ஃபி இருக்குல்ல, குல்ஃபி லெஸ்ஸி, ஸோ அதையும் ட்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. குல்ஃபியா சரி. லெஸ்ஸி எப்படி செய்கிறாங்க தெரியுமா? லெஸ்ஸிங்கிறது வந்து நம்ம பசும்பால் இருக்குல்ல, பசும்பாலை வந்து நல்லா காய்ச்சி அதில் உர ஊற்றி வச்சுருவாங்க. பொறுநாக்கு முந்தினால் தயிர் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக அதில் ஊற்றி வச்சு அது மறுநாள் வந்து தயிராகிடும். தயிரானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஜீனி, ஜீனி சேர்த்து சக்கரை இருக்குல்ல, சக்கரை சேர்த்துட்டு நம்ம வந்து கடைஞ்சி சாப்பிட்னா தான் லெஸ்ஸி. அதுக்கப்புறம் காதரிய சர்பத்து தான் இங்கே சேல் பண்ணுறாங்க, ராம்நாட்டில் உள்ள காதரிய சர்பத். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சேஃப்ரான் அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் லெஸ்ஸி. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேஃப்ரானும் ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுருந்தான் லெஸ்ஸி. ரொம்ப சீப் ப்ரைஸ் தான், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 50-60 இந்த மாதிரி தான். அங்கே கேட்டேன், 15 மேலே வந்து இங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் லெஸ்ஸி இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே ஓனர் ஓனர் கொஞ்சம் வெளியே போயிருக்கார். இப்போ ஓனர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா லெஸ்ஸி நான் தங்கியிருந்த ரூம் பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ அதனால் அடிக்கடி நான் சாப்பிடுவேன், நல்லா இருந்தது. இந்த குங்குமப்பூ இருக்குல்ல, குங்குமப்பூ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குங்குமப்பூ அப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்காங்க. எனக்கு நைட்டும் விட்டு வைக்கலைங்க, நைட்டும் போயிட்டு ட்ரை பண்ணோம். எனக்கு அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். இது மேங்கோ லெஸ்ஸி, மேங்கோ லெஸ்ஸியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து தமிழ் ஃபுட் ரேஞ்சர் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அவங்க இன்டர்வியூ பண்ணாங்க அவர் தான் ஓகேன்னு சொல்லிட்டார். அதுக்கு முதல்ல அவங்கள்ட்ட சொல்லாமல் தான் நம்ம வீடியோவை பண்ணிட்டுருந்தோம். டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது கேட்டோம், இன்டர்வியூ ஓகேன்னு சொல்லிட்டார். போட்டேன்னு பேசிடலாம். நேற்று நாங்கள் இதே டைம் வந்து பிளைன் லெஸ்ஸி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால இப்போ வந்து இந்த மேங்கோ லெஸ்ஸி ட்ரை பண்ணி இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரியா. தி பெஸ்ட் லெஸ்ஸி இன் டவுன்.